வணக்கம். ரஜினியுடைய வாழ்வில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை அவர் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கார், பல நிகழ்ச்சிகளில் பேசியிருக்காரு. அவருடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு ஒன்று ஒரு சொல்லியிருக்காரு. வந்து என்னென்னா, 1986 வருடம் ஒரு தீபாவளிக்கு மாவீரன் படத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு. மாவீரன் படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு, அந்த படத்து மாதிரி ஒரு இந்தி படத்தோடைய ரீமேக்கு. முதல் 70mm படம் வந்து அந்த படம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃப்ளாப் ஆகி கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது, அது ரஜினிக்கே தெரியும். அப்போ மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்து ஃப்ளைட்டு ஏறி உட்காந்துருக்காரு ரஜினி. உட்காந்தோடனே அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு வயதான ஒரு அம்மா அப்படியே வந்து, ஒரு பாட்டி வந்து அப்படியே நின்றுருக்காங்க. நின்று வணக்கம் பாட்டி அப்படின் நிற்கிறார். வந்து இப்போ நீ வந்து மகான் ராகவந்தர் வேஷத்தில் நடித்த ஒருத்தர், அப்படியாப்பட்ட நபர், உன்னெல்லாம் பார்த்து தான் ராகவேந்தர் எப்படி இருப்பார்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியாப்பட்ட நீ போய் மாவீரன் படத்தில் இப்படி கெட்ட கெட்ட டைலாக்லாம் பேசி நடிக்கலாமா, இது உனக்கு சரியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவன் பேரனோ மகனோ பதட்டமாக ஓடி வந்து அந்த அம்மாவை பிடிச்சி அவனோட ரஜினி ப்ளீஸ் ப்ளீஸ் அவன் பேசட்டு அப்படின்னு நிற்கிறார். வந்து கூட்டு போய் உட்கார வச்சுருக்கிறான். உட்கார வச்சோடனே ரஜினி வந்து கோவப்படல, டென்ஷன் ஆகலை, எந்த விதத்துலையும் இல்லை. ஒரு சின்னதாக புன்முறுவலோட என்னென்னா, ஒரு நாள் முழுக்க நான் உட்காந்து தியானம் பண்ணால் என்ன ஒரு தெளிவு எனக்கு கிடைக்குமோ அந்த தெளிவு அந்த பாட்டியம்மா வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் எனக்கு வந்து அப்படியே மண்டையில் சுருநீறிச்சு. அவங்க வந்து எனக்கு ஒரு ஒரு வயதான பாட்டியாகவே தெரியல, என்னுடைய குரு ராகவேந்தரன் மாதிரி அப்படியே தெரிஞ்சாங்க. காரணம் என்னென்னா, யாருமே இதை எடுத்து சொல்லலை. அந்த படத்தில் அவ்வளோ டைலாக்லாம் வருது, அது அந்த கதைக்கு தேவையோ தேவையில்லையோ நான் யாருமே சொல்லாத பொழுது இவங்க வந்து எனக்கு அந்த அந்த சுட்டி காட்டின ஒரு விஷயம். அதுவும் வந்து நீ மகான் ராகவேந்திரரா நடிச்சுட்டு அத்தனை பேர் மனசுலேயும் உள்ளே இருக்கிற, நீ இப்படி ஒரு டைலாக் பேசலாமா அப்படின்னு முடித்தோடனே நேராக வண்டி, அதாவது ஃப்ளைட்டு வந்து சென்னையில் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகினா நேராக போயிட்டு அந்த அம்மாவுடைய காலத்தொட்டு கும்பிட்டுட்டு, மன்னிச்சிருக்குமா, இனிமேல் நான் அது மாதிரி இந்த இரட்டை அர்த்தம் உள்ள வசனங்கள், மோசமான காட்சிகள் இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பித்து, வீட்டுக்கு கூட போகாமல் நேராக கவிதாலயா ஆஃபீஸுக்கு போகிறார். வந்து ரஜினி போனால் கே பாலச்சந்திர சாரை பார்க்குறாரு. வாங்க ரஜினி உட்காரணுன்னே, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு ரொம்ப மனசு வந்து இதுவாகிடுச்சு, ஆனால் நான் உற்சாகமாக இருக்கிறேன். எனக்கு குழந்தைகள் பெண்கள் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி, குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு ஹீரோவாக என்னை கொண்டு வர மாதிரி ஒரு பக்கா கதை ஒன்று எனக்கு வந்து பண்ணுங்கள், நம்ம கவிதாலயாவுக்கு நான் படம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் படம் எடுத்து அதில் வந்து சில லட்சங்கள் நஷ்டமடைஞ்சிங்கிறீங்க, நீங்கள் அதை நல்லாவே தெரியும், எனக்காக தான் எடுத்து கொடுத்தீங்க, அதை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியா, அதை தாண்டி ஒரு அதிரிபுதிரியான வெற்றி படமாக இருக்கணும், அதே சமயம் என்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னா ஓகே. எங்கிட்ட வந்து எஸ்பி முத்துராமன் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அப்படியே உனக்கு பொருத்தமாக இருக்கும் ரஜினி, அதை டெவலப் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்டு ரஜினியும் உற்சாகமாயிட்டார். அது ஒன்றும் பெரிய இந்த கதையெல்லாம் கிடையாது, வந்து சாதாரண கதை தான். அந்த படம் வேலைக்காரன், அதாவது வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து சில மாஸ் கமர்ஷியல் படங்களை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே வந்து வேலைக்காரன் கொண்டு வந்து, ரஜினி நடித்த வேலைக்காரன் வந்து கொண்டு வந்து சேர்ந்தது. அப்படி பக்கா கமர்ஷியல் சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு கலவையாக அந்த படம் இருக்கும். வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த படம். வந்து தபாபதி சன்னா, பழையாபதி சன்னா, குண்டலகேசி அப்படின்னு ரஜினி பேசுறது, அப்புறம் நாசர் முன்னாடி வேலைக்கு போயிட்டு ஒரு இங்கிலீஷில் பேச சொல்லும் போது இவராக பேசுகிற அந்த ஒரு விஷயம், அந்த டைலாக்கு, அப்புறம் இது வி கே ராமசாமி அவருடைய தாத்தா பட்டணத்தில் தம் பேரை வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறா, ஒழுக்கமாக இருக்கிறானா இல்லை வந்து பொண்ணுங்களாக கூட குஜாலாக இருக்கிறானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பணக்கார தாத்தாவாக வந்து அவரை வேவு பார்ப்பார். இவருக்கும் தெரிஞ்சு போயிடும் ரஜினிக்கு, அது ஒரு தமாஷான ஒரு இது, நீ ஏன் தாத்தா இல்லை, நீ ஏன் தாத்தா இல்லை, நீ கிழவன் கிழவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போகிற இதெல்லாம் வந்து இந்த காட்சியெல்லாம் ஒவ்வொரு காட்சியும், குறிப்பாக அந்த மாமனுக்கு மயிலாப்பூருடா அப்படின்னு அந்த புலியூர் சரோஜாவுடைய அந்த டான்ஸு, படம் முழுக்க பார்த்திங்கன்னா அவுட்டோரே அதிகம் இல்லாமல் ஒரு ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளேயே இல்லை ஒரு செட்டுக்குள்ளேயே எடுத்த படமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒரு பக்கா என்டர்டெயினர் படம் அது. குறிப்பாக சரத்பாபு ரஜினி சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி, சரத்பாபு அந்த 5-star ஹோட்டலில் விற்கணும்னு முடிவு பண்ணுவார், அதை விற்கிறதுக்கு வந்து அவருடைய அம்மா கே ஆர் விஜயாவுக்கு விருப்பம் இல்லை அப்படின் பொழுது, அந்த அங்கே வந்தவங்களை எப்படி தடுக்கிறது,
அப்படின்னு ஒரு விஷயம். அதை ரஜினியை தவிர வேறு யாராவது பண்ணியிருந்தால் கிரிஞ்சாக இருக்கும் அந்த காட்சி. ஒரு ஈ வந்து அப்படி உக்காந்துரும் சரத்பாபு மூக்கில், அந்த ஈயை அடிக்க போவார் ரஜினி வந்து, அதை அடிக்க போய் ஒரு கலவரமாகி அவங்கெல்லாம் தெரித்து ஓடிடுவாங்க, அந்த ஹோட்டல் விற்காமல் போயிடும். இது ஒரு சாதாரண சீன் தான். அது என்ன சொல்ல வரேன்னா, இது ரஜினிக்காக செய்யப்பட்ட அந்த காட்சி இருக்கு இல்லைங்களா, அது அத்தனையும் அவருக்காக அப்படின்னு பொழுது அது வந்து மகாயிட்டானது. வந்து அப்போவே வேலைக்காரன்லாம் வந்து வரலாறு காணாத ஒரு வெற்றி படம். அதன் பிறகு அவருடைய படங்களில் இந்த மாதிரியான மோசமான டைலாக்கு, இரட்டை அர்த்தமுள்ள வசனங்கள், அப்புறம் வந்து கண்ணை மூடிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் எதுவும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பிடித்தமான ஹீரோவாக மாறினது. தம்பிக்கு அந்த ஊர்லேயே காமெடி பண்ணிட்டார், ஆனால் வேலைக்காரன் தான் ஒரு பக்கா கமர்ஷியலை கொண்டு வந்தது. இப்படியே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது ரஜினி அரசியலுக்குள் இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது முதல்ல யாருன்னா, நடிகரும் பத்திரிகையாளரும் வசனகர்த்தா நாடக நடிகர் எது வேணாலும் சொல்லலாம், மறைந்த சோ. ஏன்னா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அரசியலில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படுது. அந்த குழப்பத்துக்குள்ளே ரஜினி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்கு அவர் ஷோவுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பம். அப்போ தான் பார்த்திங்கன்னா மனிதன் படத்துடைய வெள்ளி விழா சென்னை ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்கிற ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அந்த வெள்ளி விழா நடக்குது. வெறும் வெள்ளி விழாவாக இல்லாமல் ரஜினி வந்து கண்தானம் வழங்கும் அந்த விழாவாக பெரிய கோலாகலமான ஒரு விழாவை நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ கூட்டம், இதெல்லாம் இருக்குது. ஷோ வந்து மைக்கை பிடிக்கிறாரு, மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. ரஜினி கண்தானம் பண்ணுறாரு உடனே அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நான் நீன் வந்து கண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ரஜினி கண்ணை கேட்டதுக்கே எப்படின்னா அவர் இறங்கி ஓட்டு கேட்டார்னா அப்படின்னு ஒரு கேப் விட்றாரு. ஒரே ஆரவாரம், ஒரே சத்தம், அப்படியே வந்து சிரிக்கிறாரு, ஒரே விசில் சத்தம், தலைவா வா நீ தான் அடுத்த முதல்வர், நீ சொல்லும் முதல் ஓட்டு எனக்கு தான், அப்படி அந்த மண்டபமே அதிர்ற மாதிரியான இதுவாகுது. ரஜினி முகம் கொஞ்சமாக மாறுது. அவசர அவசரமாக ரஜினி வந்து மைக் பிடிக்கிறாரு. மைக் பிடிச்சோன்னே இல்லை 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 சோ சார் சொல்கிற மாதிரிலாம் நான் வந்து அரசியலுக்குள்ளே வரா மாதிரி இல்லை, அரசியலில் எனக்கு வந்து அப்பாற்பட்டது, நானும் அரசியலுக்கு வரமாட்டேன், ஏ ரசிகர்கள் வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வரமாட்டேன், எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் வந்து இருக்காங்க, அதே சமயம் அவர்களை பயன்படுத்தி நான் வந்து இந்த அரசியலுக்குள்ளே சுயலாபம் அடையணும்னு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு போல்டாக ஒரு அடி அடிக்கிறாரு. அடித்தோடனே பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு ஷோவோட முகமே மாறிப்போகுது அவருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தலையிலே இப்படி இப்படி தெரிஞ்சுக்கிறார் அவர், என்ன நான் வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறேன், நீ இப்படி சொல்லிட்டு போயிடுறீ அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, திரும்ப திரும்ப இன்றைக்கி வரைக்கும் ரஜினியும் அரசியலும் பேசி பேசி பேசிகிட்டு இருப்பாங்களே, ஒரு பொன்னான வாய்ப்பை தவிர விட்டார் மூப்பனார் காலத்தில் வந்து அவருக்கு வந்து அப்படி வந்து முதலமைச்சர் பதவி காத்துக்கிட்டு இருந்தது, அதை எல்லாமே உதறிட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணக்கூடியவர் தாங்க ரஜினி வந்து, சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஒரு ஃபேன்ஸ் முன்னாடி வந்து நான் ஓப்பனாக நான் அரசியலுக்கு வரலங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகும் இன்றைக்கும் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தினுடைய வாசலில் செவரு பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா நாளைய முதல்வரே வருங்கால முதல்வரே தலைவா ஊன்னு சொல்லு உனக்கு தான் என் ஓட்டு அப்படின்ற மாதிரியான போஸ்டர்கள் இன்றைக்கே இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மனிதன் படம் காலகட்டத்திலேயே அந்த படத்தினுடைய அந்த வெள்ளி விழாவின் போது ஸோ ஓப்பனாகவே ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த மருத்துவர் தான் ரஜினி. இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ், தேவர் ஃபிலிம்ஸு ரஜினி வைத்து அத்தனை படங்களும் தயாரிச்சிருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்த ஒரு பட நிறுவனம். டி நகரில் தான் அதனுடைய ஆஃபீஸ் இருந்தது. தேவர் ஃபிலிம்ஸில் ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ வந்து ஒரு சின்ன பிரச்சனை உருவாகுது. ரஜினிக்கிட்ட தேவருடைய மகன் வந்து ஒரு கால்ஷீட் கேட்குறாரு. ஏன்னா அப்போ என்னன்னா அன்னை பூமி அப்படின்னு ஒரு படம், ஒரு 3D படம், விஜயகாந்த் நடித்த படத்தை எடுத்து பெரிய பொருட்செலவில் அந்த படம் அட்டர் ஃப்ளாப்பு, ஒரு பெரிய கடலில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ரஜினிக்கிட்ட கேட்கும்போது ரஜினி பயங்கர பிஸி, அப்படி ஒரு பிஸியோ பிஸி 12 நாள் 13 நாள் கால்ஷீட் கொடுக்குறாரு. அந்த கால்ஷீட்டை பயன்படுத்தி தர்மத்தின் தலைவன் ஒரு படம் எடுத்து முடிக்கிறாங்க. அந்த படத்தில் அதுலேயும் ஷோ இருப்பார். ஷோ இருந்தவுடனே அவரும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அரசியல் சட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் வந்து, இந்த கையெல்லாம் ஒவ்வொன்றா காமிச்சு இது பண்ணுவார் வந்து, ரெட்டில் காமிப்பார், இது காமிப்பார், கை சின்ன காமிப்பார், உதயசூரியன் காமிப்பார், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ரஜினி அரசியலுக்குள் வர வேண்டும் வர வேண்டும் என்று பெரிதளவு விரும்பியவர் பார்த்திங்கன்னா ஷோ தான், ஷோ ராமசாமி தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் விரும்பினதுக்கு மாறாக அவர் ரஜினிக்கு ஷோ விரும்புகிறாருன்னு தெரியும். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு
அரசியலில் ஜெயலலிதா வந்துட்டாங்க. அதன் பிறகும் ஒரு 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 சினிமா நடிகரால் வர முடியும் அந்த இடத்துக்கு அப்படின்னா அது ரஜினியால் தான் முடியும் அப்படின்னு தெள்ள தெளிவாக இருந்தார். ரஜினி தன்னுடைய உடல்நிலை அதை தாண்டிய சில விஷயங்கள் நம்மளை வந்து என்ன தான் இங்கே தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நம்மளை வந்து அதர் ஸ்டேட்காரர் தான் அப்படின்ற விதத்தில் பார்க்குறாங்க. அந்த விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு கடைசியாக ஒரு இந்த கொரோனா காலம்லாம் முடிந்த பிறகு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். அரசியலுக்குள்ளே நான் வரமாட்டேன் சாமி, வரவே மாட்டேன் அப்படின்னு முற்றுப்புள்ளி வச்சார். அது அந்த நிலைப்பாட்டில் இன்னும் உறுதியாக இருக்கிறார் ரஜினி. அதுதான் அவருடைய பெரிய பலமே. நன்றி.